பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 22, இறைவார்த்தை 23. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர், தீயவற்றை உம் கூடாரத்தில் இருந்து அகற்றிவிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில் நான் மன்றாடுகின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்காக ஒரு வீட்டை கட்டுகின்றோம். அந்த வீட்டை கட்டுவதற்கு பல இடங்களில் அலைந்து திரிந்து அதற்கு தேவையான பொருள்களை நாம் சேர்க்கின்றோம். அதன் பிறகு படிப்படியாக அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டில் நாம் குடி அமருகின்றோம். இது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் நம்புகின்றோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் சந்தோஷமாக பரிசுத்தமாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த உலகத்தில் வாழும் பொழுது வான தூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள். எனவேதான் யாரையும் ஏமாற்றி விடாதபடி, யாருடைய பொருள்களையும் அபகரித்து விடாதபடி, 10 கட்டளைக்கு எதிராக ஒரு பாவங்கூட செய்து விடாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் கட்டக்கூடிய அந்த கட்டிடம் ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். இன்னொரு கட்டிடம் இந்த உலகத்தில் உண்டு, அது எது தெரியுமா? நமது உடல். நமது உடலாகிய இந்த கட்டிடத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு? நமது வீடை கட்டிய பிறகு அங்கு சிசிடிவியை வைக்கின்றோம், அங்கு கதவுகளையும் ஜன்னல்களையும் வைக்கின்றோம். எதற்காக? எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருடன் நமது வீட்டுக்குள் கடந்து வந்துவிடக் கூடாது என்பதை கண்காணிப்பதற்காகவே வைத்திருக்கின்றோம். அதேபோல் நமது உடலாகிய இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், கண்காணிக்க வேண்டும். எவ்வாறு சிசிடிவியினால் எதிரிகளை கண்காணிக்கிறார்களோ அதே போல் நாமும் நம்மை கண்காணிக்கக்கூடிய நேரத்திலே நாம் கட்டி எழுப்பப்படக்கூடிய பிள்ளைகளாயிருப்போம். யார் நம்மை கட்டி எழுப்புவார் தெரியுமா? தந்தை, மகன், தூய ஆவி, இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரே கடவுளாய் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்குள் வந்து கூடாரம் அமைக்கிறார்கள், இந்த கட்டிடத்திற்குள் கடந்து வந்து தங்குகிறார்கள். அவர்கள் தங்கிவிட்டால் உங்களுக்கு எளிதாக ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் மத்தேயு நற்செய்தி 11:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு தயக்கமும் இன்றி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு நமது உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்கக்கூடிய வேளையிலே நாம் பேறு பெற்றவர்களாய் இருப்போம். நாம் கட்டரங்களாக உயர்ந்து நிற்போம் இந்த உலகத்தில் என்பதை ஆண்டவர் விளக்குகின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தீயவற்றை உம் கூடாரத்தில் இருந்து அகற்றிவிடும் என்றும் யோபு புத்தகம் 22:23 சொல்லுகின்றார். அப்படி என்றால் எந்த ஒரு தீய செயலுக்கும் நாம் இடம் கொடுத்து விடாதபடி, எந்த ஒரு பொய்யான காரியங்களுக்கும் ஏமாற்றமான காரியங்களுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி, உலகபூர்வமான காரியங்களில் நமது மனதை செலுத்தி தீயனுடைய கரங்களில் நாம் விழுந்து விடாதபடி இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புவார். அதன் பிறகு கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களும் ஜாதகமாயிருக்கலாம்,
அல்லது நாள் பார்க்கக்கூடியதா இருக்கலாம், அல்லது நீங்கள் குறி கேட்பவர்களா இருக்கலாம். இவை அனைத்தையும் உங்களிடம் இருந்து, உங்களுடைய குடும்பத்தில் இருந்து, வீட்டில் இருந்து எடுத்து மாற்றுங்கள். உண்மையிலே ஆண்டவர் கட்டி எழுப்புவார் உங்களை. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக முறை சொல்லியிருக்கின்றேன், எனக்கு ஜாதகம் இருந்தது. என்னுடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி அந்த ஜாதகத்தை, பிறந்த நாளில் இருந்து அந்த ஜாதகத்தை எனக்கு எழுதி வைத்திருந்தார்கள். என்னுடைய தாயாருக்கு என்னுடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு. இந்த ஜாதகத்தை நாளை பிறந்த நேரத்தையும் நாளையும் சொன்னது கடவுள் கிடையாது, சாதாரணமான ஒரு டாக்டர் இந்த நேரத்தில் பிறந்தார் என்று அதை நாம் நம்புகின்றோம். ஆனால் இந்த உயிரையும் உடலையும் தாயின் கருவறையில் நமக்கு கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவதில்லை. எனவேதான் சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார். எனவே அதை வைத்து ஜாதகத்தை எழுதி கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடித்தீர்கள் என்றால் நீங்கள் தான் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நாளும் கட்டி எழுப்பப்படுவது இல்லை. எனவே கடவுளுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை எடுத்து மாற்றிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களையும் உங்களுடைய கணவரையும் மனைவியையும் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேளையிலே நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், லூக்கா நற்செய்தி 16 அதிகாரம் 15 இறை வார்த்தை, கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய தாயாருக்கு முன்பாகவே அந்த ஜாதகத்தை தீக்கரையாக்கினேன். ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றினார். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கிறபடியினால், எனவே இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா இறந்து போனதை போல் இருக்கலாம், குடும்பத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 24 இறை வார்த்தை, ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்து உள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். ஒருவேளை ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று ஆண்டவருடைய கரங்களிலிருந்து தப்பி காணாமல் சென்று இருக்கலாம், ஒருவேளை ஒரு செத்த பிணத்தை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், தீமைக்கு அடிமையாகி. ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, இன்று நான் உன்னை கட்டி எழுப்புவேன். நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், மனம் மாறும், என்னிடம் நீ திரும்பு, நான் உன் மீது பேரன்பை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமது தகப்பன். திருப்பாடல்கள் 89 அதிகாரம் 28 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவன் மீது கொண்ட பேரன்பும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆறு செய்வேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அல்லவா? உங்களை தாங்கக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே உங்களை கட்டி எழுப்ப போகின்றார். எனவே என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலே உன்னத பலத்தை கொடுத்து நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தாயாக தந்தையாக இருந்தும் நான் உங்களை கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்து நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தீயனவற்றில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றும் தீய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் இருந்து அப்புறப்படுத்தி உமக்குகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதே போல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தை கழுவி சுத்திகரிக்க உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருந்தாலும், தீமையான காரியங்கள் இருந்தாலும் அவற்றை எடுத்து மாற்றிவிட்டு நீரே எங்களை பலப்படுத்த வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய தெய்வமே, உம்மையே நாங்கள் ஆராதி இருக்கின்றோம். நாங்கள் உம்மை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும்.
இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மை கட்டி எழுப்புவார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கக்கூடிய நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.